ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வந்து செக்டார் வந்து போட்டுகிட்டே இருக்கோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வாரம் எந்த செக்டார்னு எல்லாம் வந்து ஆவலாக இருந்திருப்பீங்க, தமிழில் பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம மெட்டல் செக்டார் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதில் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் மெட்டலுக்கு அப்படின்றதெல்லாம் பேசலாம். அதே மாதிரி அருள்ராஜன் சார் மெட்டல் ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லுவார் நம்ம பொதுவாக மார்க்கெட் அப்டேட் பேசும்பொழுது. இருந்தாலும் இதை தனியாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுக்கலாமே அப்படின்ட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். மெட்டல் ஸ்டாக்ஸ் செக்டார் எப்படி இருக்கு, அதோட ஃபியூச்சர் எப்படி போகும், எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்க்குற மாதிரி இருக்கு, நம்ம என்னதான் வந்து மார்க்கெட் அப்டேட்ல அந்த செக்டார் பத்தி ஓவராலாக சொல்லும் பொழுது அது வந்து டீப்பாக வந்து இது பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செக்டார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு நல்லா இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கு, அந்த மாதிரி செக்டார் முடிஞ்ச வரையும் கொடுத்துடலாம். இப்போ மெட்டலை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா, மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நாட்டோட பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு எடுக்கும்போது மெட்டல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல அது இல்லாமல் எல்லா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்லையும் பார்த்தீங்கன்னா உண்மையாக மெட்டல் இன்வால்வ் ஆகுது. பார்க்குறோம், குறிப்பாக சொல்றது வந்து இப்போ ஆட்டோமொபைல் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45% ஆஃப் தி மெட்டீரியல் வந்து மெட்டலாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அது மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெட்டல் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ கடந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெட்டலோட கன்சம்ஷன் அப்படின்றது வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம பார்க்கணும் 2022-23 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 133 மெட்ரிக் டன் அப்படின்ற அளவு கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கன்சம்ஷன் வந்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2023-2030 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 7 வருடங்களில் இது கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றது ஒரு கணிப்பாக இருக்குது. 2030 வந்து 230 மெட்ரிக் டன் அளவுக்கு மெட்டல் கன்சியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்முடைய லோக்கல் கன்சம்ஷன் அப்படின்றது தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக சொல்லதாக இருந்தால் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து கன்சம்ஷன் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு கடந்த வருடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது 4.5% என்ற அளவுக்கு கன்சம்ஷன் குறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு நிலையில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6% என்பது அந்த கன்சம்ஷன் நுகர்தல் அப்படின்றது கூடி வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆக இந்தியா பொறுத்த மட்டில் அப்படின்றது டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்றது கூடிக்கிட்டே வர்றதையும் தொடர்ந்து வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய அளவு கூடுவதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 2nd largest க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்டோட பாலிசி முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா சைனாவும் வந்து இதில் ரொம்ப பெரிய காம்படிட்டராக இருக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விலை கம்மியாகி இந்தியாவில் டம்ப் பண்ணாங்க அப்படின்னா இங்கே டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடும். அதனால் கவர்மெண்ட்டும் அப்பப்போ அதனுடைய பாலிசியை வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரியான பாலிசியாக கொண்டு வரும்போது அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்டார் இந்த ஸ்டீல் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு சாதகமாக இருக்கும்னு பார்க்குறோம். சார், இந்த செக்டாரில் இப்போ நிலைமை என்ன? இது வந்து ஒரு சிக்லிக்கல் செக்டார்னு சொல்லுவோம். பொருளாதாரம் முன்னேறும் போது இந்த துறை வலிமையாக முன்னேறும், பொருளாதாரம் நலிவுறும் போது இந்த துறை நலிவுறும். அப்படி வந்து பொருளாதாரத்தை ஒட்டி நகரக்கூடியதுனால இது வந்து சிக்லிக்கல் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த செக்டாரில் எந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். பொதுவாக நம்மளுடைய இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தான் வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட போது மிக வலுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு காலத்தில் கோல் வச்சு இருந்தது, அப்புறம் இறங்கியாது, ரொம்ப நல்லா படுத்து கிடந்தது, திரும்ப மீண்டும் உயிர் பெற்றது. அப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 ரூபாயிலேருந்து எங்கே வந்தாச்சு, அது 85 ரூபாயில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்டீல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி அப்படின்றதுல செயில் வந்து எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் சப்டியூடாக இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் இது மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதாவது இதனுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 85 ரூபாயில் இருக்குதே இதை வாங்கி போட்டு வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் எல்லா காசையும் உடனே போடக்கூடாது அப்படின்றத நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா, அவசரப்பட வேண்டியதில்லை. இப்போ 85 ரூபாயில் இருக்குது, இந்த 85 ரூபாயில கொஞ்சம் வாங்கலாமானா கண்டிப்பாக கொஞ்சம் வாங்கி போட்டு வைக்கலாம். ஆனால் ஒரு சரியான விலை எங்கே வந்தால் வாங்கலாம், 67 ரூபா வரும்போது இது வந்து ஒரு சரியான விலையாக இருக்கும், ரெண்டாம் பகுதியை பிரித்து கூட வாங்கிக்கலாம். அதனால் ஒரு இறக்கம்னு வந்துச்சு அப்படின்னா 67 உடைக்கும் போது ஒரு நல்ல விலைக்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ 49 ரூபா 50 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கணும் நம்ம, இந்த விலை வந்தால் இவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செயல் பொறுத்த வரைக்கும் 85 ரூபாயில் இப்போ இருக்குது, இறக்கங்கள் வந்தால் 67 ரூபாயில் வாங்குறது சிறப்பான விலையாக இருக்கும். இது வந்து பொதுத்துறை சார்ந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம்.
அதே மாதிரி தனியார் துறையில அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லீடிங் பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது டாடா ஸ்டீல நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்போ டாடா ஸ்டீல் 110 ரூபாயில இருக்குது இல்லையா. ஸோ இந்த டாடா ஸ்டீல் அப்படின்றது எப்பெல்லாம் விலை கம்மியாகுதோ கண்டிப்பா வாங்கி போட்டு வைக்கலாம். குறிப்பாக இது டிப் ஆகும்போது நமக்கு வந்து 100 ரூபா 101 ரூபா இந்த விலை கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் 100 101 கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி நீங்கள் வாங்கி வைக்கிறதையும் ஒரு திட்டம் போடலாம். அதுக்கு கீழே எப்போ போனாலுமே அது ஒரு நல்ல சூப்பர் விலையாக இருக்கும். கொஞ்சம் வாங்கி போட்டுட்டு 2 வருஷத்துக்கு பொறுமையாக காத்திருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சார், இது வந்து தனியார் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் முக்கியமான நிறுவனமாக நான் வந்து டாடா ஸ்டீலை சொல்லியிருக்கிறேன். இப்போ தனியார் துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூழ் வச்சுக்கிட்டு இருக்கிற வலிமையாக இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கனாலும் மார்க்கெட்டில் மிக 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 ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து JSW ஸ்டீல். 762 ரூபாயில் இருக்கு. இந்த 762 ரூபாய் தான் இப்போ உச்சம். இந்த 762 ரூபாயில் இருக்கிற இந்த பங்கானது ஒருவேளை அடுத்த கட்டமாக மார்க்கெட்டும் நல்லா இருந்து, நான் சொல்ல என்னன்னா ஓவரால் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா இந்த பங்கானது எதை நோக்கி நகரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த 762 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 150 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப 760 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 900 ருபீஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக பார்க்குறோம். ஆனால் மிக வலிமையான ஒரு ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. 762லேயே வாங்கலாமா அப்படின்னா ஒரு பகுதி இந்த 762ல வாங்கறதை பற்றி யோசிக்கலாம். அதே சமயம் ஒரு டிப்பு கிடைக்கும் போது வாங்கினா சிறப்பான விலையாக இருக்கும். எங்கே அது வந்து 690. இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 70 ரூபா கம்மியாயிடுச்சுன்னா ஒரு 60 70 ரூபா அது 700 ரூபா வந்தால் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பங்கு வந்து 700 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 900 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரலாம். ஸோ கவனத்தை செலுத்தணும். அதே சமயம் ஒரே பங்கில் முழு பணத்தையும் போட்டக்கூடாது, பிரித்து போடணும். ஒரு பங்கில் வந்து உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பில் 10% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதை இப்போ நான் நினைவூட்டுறேன். ஓகே, இப்போ தனியார் துறை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம டாடா ஸ்டீல் பார்த்தோம், JSW ஸ்டீல் பார்த்தோம், இவையெல்லாம் மிக வலிமையாக இருப்பதாக தான் நம்ம இன்னமும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மற்ற மெட்டல்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் மெட்டல் சொல்லும்போது நம்ம ஸ்டீல் செக்டர் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஹிண்டால்கோவும் ரெடி ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு ஏற்றத்தை முடிஞ்ச பிறகு சரசரன் இறங்கிடுச்சு. ஏறக்குறைய அது உச்சம்னா 636 ரூபாய் தொட்ட பிறகு எங்கே வந்தாச்சு, இப்போ 417 இருக்கு. இது வந்து 417 இருக்கும் இந்த பங்கு வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். ஆனால் மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்னஸ் வந்தால் இந்த விலையில இன்னும் கம்மியில் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஒரு 405 ரூபாயில கிடைக்கும். ஸோ 405ல வாங்கலாம் ஒரு பகுதியை. இன்னொரு டிப்பு கிடைச்சது அப்படின்னா 350 ரூபாயில கொஞ்சம் வாங்கலாம். இந்த மாதிரி திட்டமிட்டு நீங்கள் இதில் முதலீடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆக நம்ம வந்து ஒரு 4 மெட்டல் கம்பெனியை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். பொதுத்துறை சார்ந்து செயலையும், தனியார் துறை சார்ந்து டாடா ஸ்டீல், அதே மாதிரி நம்ம JSW ஸ்டீல் பற்றி பேசியிருக்கோம். ஸோ மற்ற உலோகங்கள்னு பார்க்கும்போது இண்டால்கோ பற்றி பேசியிருக்கோம். இது 4 திட்டமிட்டு முதலீடு செய்வதன் மூலமாக அவங்க போர்ட்போலியோல ஒட்டுமொத்தமா ஒரு போர்ட்போலியோல மெட்டலுக்குன்னு ஒரு 1/5 பகுதியை வைக்கிறது நல்லது. ஓகே சார், ஸோ மெட்டலில் வந்து நம்ம இப்போ ரொம்ப டீப்பாக வந்து விரிச்சு விரிவாக வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கும் பொழுது நீங்களும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ஞ்சிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம SFL கிளாஸ் வந்து 1 மந்த் கழிச்சு, கிட்டத்தட்ட 1.5 மந்த் கழிச்சு July 7th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் நீங்கள் எல்லா விதமான ட்ரேடர்ஸுமே இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த SFL கிளாஸில் ஜாயின் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. அண்ட் MSM வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ MSM வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் டெக்னிக்கல் அனலைசிஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்ட்டு எல்லாமே வந்து கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவை, நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அந்த மாதிரி கோர்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். MSM குறிப்பாக நம்ம சேனல் மூலமாக புக் பண்ணுறீங்கன்னா சார் வந்து ஒரு சூப்பரான ஆஃபரோடு வேறு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.